வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிங். நாம இன்றைய வீடியோவில் தமிழ் மியூசிக் டைரக்டர்ல அதிக அளவு சம்பளம் வாங்கின டாப் 10 தமிழ் இசையமைப்பாளர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு பிடிச்ச தமிழ் இசையமைப்பாளர் யாரோ அவங்கள கீழே கமெண்ட் பண்ணுங்க. 10வது இடத்துல வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதிதான் காணப்படுறாரு. ஒரு படத்துக்கு 50 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. அடுத்தா வந்து 9வது இடத்துல ஜிப்ரான் காணப்படுறாரு. ஸோ ஜிப்ரான் ஒரு படத்துக்கு 1 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்தா வந்து 8வது இடத்துல காணப்படுறது இளையராஜாவா காணப்படுறாரு. ஸோ இளையராஜா வந்து 1 கோடியிலிருந்து 1.5 கோடி சம்பளமா வாங்குறாரு. அடுத்த வந்து 7வது இடத்துல காணப்படுறது சந்தோஷ் நாராயணன் காணப்படுறாரு. சந்தோஷ் நாராயணன் ஒரு படத்துக்கு 1 கோடியிலிருந்து 2 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்தா வந்து 6வது இடத்துல வந்து ஹரிஷ் ஜெயராஜ் காணப்படுறாரு. ஹரிஷ் ஜெயராஜ் ஒரு காலத்துல பீக்ல இருந்தாரு. ஸோ இப்போ இவருக்கு முன்னே மாதிரி படங்கள் வர்றதில்லை. ஸோ இவர் வந்து 1 படத்துக்கு வந்து 2.5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அடுத்த வந்து 5வது இடத்துல வந்து ஜிவி பிரகாஷ் காணப்படுறாரு. ஜிவி அவர்கள் முன்னே மாதிரி இப்போ நிறைய படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணல, எப்படி இருந்தாலும் செலக்டிவா சில படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் 1 படத்துக்கு 3 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்த வந்து 4வது இடத்துல காணப்படுறது வந்து ஜுவன் சங்கர் ராஜா. சோ ஜுவன் சங்கர் ராஜா 1 படத்துக்கு 3 கோடியிலிருந்து 3.5 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்த வந்து 3வது இடத்துல வந்து எஸ் தமன் தான் காணப்படுறாரு. தமன் தெலுங்குல ரொம்பவே பீக்ல இருந்தாலும் தமிழ்ல இவருடைய பாடல்கள் ஓரளவுக்கு தான் ஹிட் ஆகுது. சோ இவர் 1 படத்துக்கு 3.5 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்த வந்து 2வது இடத்துல வந்து அனிருத் ரவிச்சந்திர காணப்படுறாரு. சோ அனிருத் அவர்கள் 1 படத்துக்கு 4 கோடியிலிருந்து 6 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்தாக நம்பர் 1 இடத்துல ஏ ஆர் ரஹ்மான் தான் காணப்படுறாரு. சோ ஏ ஆர் ரஹ்மான் 1 படத்துக்கு 7 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு.